தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்காகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் வேத வசனங்கள் கண்ணாடிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. உங்களை குறித்த உண்மைகளை நீங்கள் வேதத்தில் காணலாம். நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது எதிரில் வரும் ஒருவர் உங்கள் நெத்தியில் கருப்பாக ஏனோ இருக்கிறது என்கிறார். இன்னும் கொஞ்ச தூரம் போனால் இன்னொருவரும் இதையே சொல்கிறார். இன்னும் கொஞ்ச தூரம் போனால் இன்னொருவரும் இதையே சொல்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? கண்ணாடியை போய் பார்ப்பீர்கள். கண்ணாடியில் பார்க்கும்போது உங்களுடைய நெத்தியில் ஒன்றுமே இல்லை. இப்பொழுது எதை நம்புவீர்கள்? கண்ணாடியில் நீங்கள் பார்ப்பதையா, அல்லது பிறர் உங்களை குறித்து சொன்னதையா? அது 3 பேராக கூட இருக்கலாம். எத்தனை பேர் எவ்வளவு பெரியவர்கள், எவ்வளவு நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் நீங்கள் கண்ணாடியில் பார்ப்பதை தானே நம்புவீர்கள். பிரியமானவர்களே, அதே மாதிரி தான் வேதமாகிய கண்ணாடி நம்மை குறித்து என்ன சொல்கிறதோ அதுதான் உண்மை. பிறர் என்ன சொன்னாலும் நம்பாதீர்கள். ஏன், உங்கள் மனசு சொன்னால் கூட நீங்கள் நம்ப தேவையில்லை. டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டு என்னென்னமோ நோய் என்று சொல்லியிருக்கலாம். உங்கள் உடலில் கூட அதற்கான அறிகுறிகளும் இருந்திருக்கலாம். ஆனால் இயேசப்பாவின் தழும்புகளால் நாம் குணமானோம் என்று வேதம் சொல்வதுதான் உண்மை. உங்கள் துக்கங்களை அவர் சுமந்து விட்டார் என்பது தான் உண்மை. பணமே கையில் இல்லை, சுற்றி கடன் வாங்கி வைத்திருக்கலாம். பணம் வரவே வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதற்கே வழியே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஐஸ்வர்யனாக மாற அவர் தரித்திரரானார் என்பதே உண்மை. அவர் தரித்திரரானார் என்பதை உண்மை என்றால் நாம் ஐஸ்வர்யவான் ஆகுவதும் உண்மைதானே. வேதம் நம்மை குறித்து சொல்வதை தெரிந்து மட்டும் வைத்தால் போதாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். பின் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும். கண்ணாடியில் காண்பது போல் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க. என்னோடு ஜெபித்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் ஏசப்பா. அவங்க இருதயத்தில் இருக்கிற அப்பா வாஞ்சைகளை நீங்கள் நிறைவேற்றுங்க ஏசப்பா. தேவைகள் எல்லாத்தையும் சந்திங்க ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து அவங்களை தப்புவீங்க ஏசப்பா. நீங்கள் அவங்களோடு இருக்கீங்க என்பதை அப்பா உலகம் அறிய செய்யுங்க. நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. நிறைய வசனத்தில் அப்பா எங்களுக்கு நீங்கள் புரிய வைத்தமைக்காக நன்றி ஏசப்பா. வேதம் எங்களை குறித்து சொல்வதை மாத்திரம் எங்கள் இருதை நம்பணும் ஏசப்பா. அது மற்றவங்க எங்கள் வாழ்க்கையில் சொல்கிறதாக இருக்கலாம், இல்லை நாங்களே அனுபவிக்கிறதா இருக்கலாம். அதை நாங்கள் நம்பக்கூடாது ஏசப்பா. நீங்கள் எங்களை குறித்து சொன்னது தான் உண்மை ஏசப்பா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்துவமும் எங்களுக்குரியதாக இருக்குதுப்பா. எங்கள் வாழ்க்கையில் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்குதுப்பா. அதுக்காக உமக்கு நன்றி. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் ஏசப்பா, எங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நாங்கள் அதை நம்பாதபடிக்கு எங்கள் இருதயத்தில் அப்பா நாங்கள் கண்ணாடியில் பார்ப்பதை, வேதவசனங்கள் சொல்வதை நாங்கள் நம்புறதுக்கு எங்கள் இருதயத்தில் உங்களுடைய விசுவாசத்தை துவக்குங்க ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அப்பா நாங்கள் ருசித்து பார்த்துருக்கோம் ஏசப்பா. எவ்வளவு அன்பானவர் என்பதை அப்பா நாங்கள் அனுபவித்து பார்த்துருக்கோம் ஏசப்பா. சின்ன சின்ன நேரங்களில் கூட, பிரச்சனைகளில் கூட சோர்ந்து போகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றுங்க ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க அப்படிங்கிறத அப்பா எங்கள் உள்ள உணரும்படிக்கும் நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லா நேரங்களிலும் அப்படி உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும் ஏசப்பா. ஆமேன், ஸ்தோத்திரமப்பா. அப்பா, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலகாமல் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் உங்களுடைய கிருபை ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, நன்றி அப்பா, அனுபவிக்கிறோம் ஏசப்பா. ஆமேன், நன்றி அப்பா. அது காலைதோறும் புதியதாக இருக்குது ஏசப்பா. ஆமேன், நாள் முழுவதும் எங்களுக்காக அப்பா உங்களுடைய தூதர்களை கொண்டு பணிவிடை செய்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்கள் கால் கல்லில் இடராதபடிக்கு தாங்குகிறமைக்காய் நன்றி ஏசப்பா.
வேடனுடைய கண்ணிக்கு எங்களை தப்புவித்து அப்பா உடைய சிறகுகளை நிழலில் வைத்து எங்களை பாதுகாக்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க ஏசப்பா. எங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிக்கிறீங்கப்பா. அமேன் ஸ்தோத்திர ஏசப்பா. திகையாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் எல்லா சுச்சுவேஷன்லேயும் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கங்கிற உணர்வு எங்களுக்கு இருக்கணும் ஏசப்பா. எதை பார்த்தோம், எந்த மனிதரை பார்த்தோம் நாங்கள் பயப்படக்கூடாது ஏசப்பா. சர்வ வல்ல தேவன் எங்களோடு இருக்கும்போது அமேன் நாங்கள் எதை பார்த்துப்பா பயப்படணும். எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு ஏசப்பா. நீங்கள் எங்களுக்குள் பிழைத்திருப்பதால் அப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீங்கள் பிழைத்திருக்கீங்க ஏசப்பா. அவங்களுக்காக சிலுவையில் நீங்கள் சிந்தின இரத்தத்தை நாங்கள் இன்று பேசுகிறோம் ஏசப்பா. அந்த அதிகாரத்தில் சொல்கிறோம், எங்கள் உடம்புக்குள் நுழைகிற நோய் கிருமிகள் அந்த செகண்டே செத்து மடிகிறது ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வர அத்தனை ஆவிகளையும் நாங்கள் துரத்துக்கிறோம் ஏசப்பா. ஆசீர்வாதங்களை கொண்டு வருவீங்க அமேன் ஸ்தோத்ர ஏசப்பா. உங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஏசப்பா. எங்களுக்கான அத்தனை கட்டுகளும் அறுந்து போகிறதுப்பா அமேன். அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது ஏசப்பா அமேன் ஸ்தோத்ர ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. அத்தனை தடைகளும் உடைகிறது ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக அமேன், அடுத்த லெவலில் வாழ்க்கையில் நாங்கள் போகிறதுக்கு தடையாக இருக்கிற அப்பா, ஊழியத்துக்கு தடையாக இருக்கிற அத்தனை பலவீனப்படுத்தும் ஆவிகளையும் அப்பா, அத்தனை பொறாமை இறைச்சலின் ஆவிகள், நன்றி அப்பா ஸ்தோத்திரம், அத்தனையும் நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ஆண்டவரை. வேலி அடித்து எங்களை பாதுகாத்தரலங்க ஏசப்பா. அப்பா இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் மில்லி சூனியம் மந்திரம் செய்வினை நோய் விபத்து சாபம் பாவம் எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்.